உடம்பு வலிக்கு, வாய்வுக்கு, எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அந்த அழகா செம்மையா. முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோ பண்ணனதுக்கு காரணமே, வச்சு பழுக்கிற பழத்தை சாப்பிடக்கூடாது. இந்த மண்ணை நோண்டி சுத்தி நோண்டி அதுக்குள்ள போட்டு மூடிடணும். அதுதான். எல்லாருக்கும் வணக்கம்மா. எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் மரங்கள்லாம் வச்சுருக்குறோம். அதெல்லாம் என்னென்ன மரம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான மரம் எல்லாமே வச்சுருக்கோம். தென்னை மரம் வச்சுருக்கோம், வாழை மரம் வச்சுருக்கோம், அப்புறம் எலுமிச்சங்கன்று வச்சுருக்கோம், அப்புறம் பப்பாளி மரம் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம், மெயினாக முருங்கை மரம் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நார்த்த மரம் வளர்த்துக்கிட்டு வரோம். அது வந்து நல்லா எப்படி வளர்க்கணுன்றது அது எங்கள் வீட்டுக்காரர் அழகாக கல்லெலாம் கட்டி விட்ருக்கிறாரு, அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது வளர்த்துட்ருக்கோம். அப்புறம் செடி கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா கீரைகள், பொன்னாங்கண்ணி கீரை வாங்கணும் இல்லையா, அது சாப்பாட்டு முடித்தோன்னே சாப்பிட்றதுக்கு ஆகும் போது அந்த தண்டு இருக்கும், அதை எல்லாம் ஊனி வச்சுருக்கோம் பாருங்கள். அது எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்களாம் பறிச்சுக்குவோம். நல்லா வந்திருக்கு இந்த மலைக்கு, தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பூச்செடிகள், மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். எனக்கு பூச்செலாம் ரொம்ப பிடிக்கும். மல்லிகைப்பூ வச்சுருக்கிறேன். கனகாமரம் எப்போதுமே தோட்டத்தில் பார்த்துருப்பீங்க, அது வச்சுருக்கேன். மல்லிகைப்பூ எங்கே கிடைச்சாலும் குண்டு மூலிகை, சின்ன மூலிகை நல்லா நிறையா வச்சுருக்கேன். நிறையா ரெண்டு மூணு இடத்துல வச்சுருக்கேன், அதெல்லாம் நல்லா வந்துருச்சு. இது வந்து சண்டிக்கீரை, இது மரம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் பொறிச்சு சாப்பிட்ணும். உடம்பு வலிக்கு, வாய்வுக்கு, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அந்த மரம் பெரிய பெரிய இலையாக இருக்குது பார்த்தீங்களா. அது இதெல்லாம் எங்களுக்கு வீட்டுக்கு அப்பப்போ உதவும். வெளியே போய் வாங்கவே மாட்டோம் கருப்பிள்ளையெல்லாம். அப்புறம் எப்பப்போ பூச்செடி கிடையாது கொண்டாந்து வச்சுக்கேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்டுக்கீரை இருக்குது, அது விதை போட்டு சின்ன வச்சு விதை வந்து அதெல்லாம் போட்டு விட்டோம்னா அது ஒவ்வொரு ஜான் வந்தாலும் போதும் தண்டுக்கீரை, அதை பறித்து யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தோட்டம்னா பராமரிக்கிறது அவர் தான் பராமரிச்சிட்ருக்கிறாரு, வேறு யாரையும் செய்ய முடியாது. அவர் தான் பொழுதுனிக்கு அதை வேலை செய்வார். இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம்மா. எங்கள் வீட்டில் எது எது கிடைக்குதோ எல்லாம் குழந்தைங்க மாதிரி வளர்த்துட்ருக்கோம். இப்போ இவ்வளோ செடி வளர்த்துட்டோம். அதில் ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு, ரெண்டு கன்று வைக்கணும். ஒன்று மாதுளங்கன்று, ஒன்று கொய்யாக்கன்று வைக்கணும் ஆசை இருந்துச்சு. கொய்யாக்கன்று வாங்கி வச்சுட்டோம், சூப்பராக வந்துருக்கு பாருங்க. ஆறு மாசத்துலயே காய்க்குன்னு சொன்னாங்க, அதே மாதிரி ஆறு மாசத்துலயே காய்ச்சிச்சு பாருங்க. அழகா செமையா பாருங்க, பழம் பழுக்குது பாருங்க. இது வந்து ஆறு மாச கண்ணு, ஆறு மாசத்துல காய்க்குன்னு சொன்னாங்க, வளர்ந்து அதே மாதிரி ஆறு மாசத்துல காயும் காய்ச்சிச்சு. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோ பண்ணனதுக்கு காரணமே, ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு, ரெண்டு கன்று வைக்கணும். ஒன்று மாதுளங்கன்று, ஒன்று கொய்யாக்கன்று வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு. கொய்யாக்கன்று வாங்கி வச்சுட்டோம், சூப்பராக வந்துருக்கு பாருங்க. ஆறு மாசத்துலேயே காய்க்குன்னு சொன்னாங்க, அதே மாதிரி ஆறு மாசத்துலேயே காய்ச்சிச்சு பாருங்க. அழகா செம்மையா பாருங்க, பழம் பழுக்குது பாருங்க. இந்த கொய்யா மரத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் முக்கியமாக இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொய்யா மரம் வந்து சின்னதுலேயே பழுக்கிறதுனால காய் சீக்கிரம் காய்ச்சி பழுத்துருது. அந்த மொதல் பழுத்த பழம் தான் இதுக்கு விதை. அந்த பழத்தை பூமியில் போட்டு அதை சொல்கிறாங்களே, மொதல் பழுக்கிற பழத்தை பூமிக்கு போட்டுடணும் இந்த வேரில். ஏன்னா அதுதான் அதுக்கு சத்து. அதை போட்டால் நம்ம எந்த பழமும் சாப்பிடும் போதோ காய்ச்சி பழுக்கிற பழத்தை சாப்பிடக்கூடாது. எல்லா பழத்தையுமே ஒன்று ஒன்றா பழுக்க 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 இந்த மண்ணை நோண்டி சுற்றி நோண்டி அதுக்குள்ளே போட்டு மூடிடணும். அதுதான் சத்து. அதுக்கப்புறம் நம்ம காய்க்க நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இது உரமே அதுதான். நம்ம எவ்வளோ உரம் போட்டாலும் அந்த பழத்தோட சத்தில் தான் அந்த செடி நல்லா படர்ந்து வருது, நிறைய காய் காய்க்கிறது அந்த இதில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் செடி வளர்த்தீங்கன்னா முத காய்க்கிற எல்லா பழத்தையுமே செடியில் அடியில் நோண்டி இப்படி போட்டுருங்க. அழகாக பறித்து விட்டுட்டு அதை சுற்றி போட்டு விட்டு மண்ணை போட்டு மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா அது உள்ளே போய் சத்து மக்கி போய் சத்தாயிரும். இந்த செடிக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். இப்போ இதிலே ஒரு செடி ஒரு பழம் பழுத்துருச்சு, அதை நாங்கள் எப்படி போடுறோன்னு பாருங்கள். பாருங்கள் பழம் கூட பழுத்து கொட்டி விழுந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இந்த பழத்தை தான் உரமாக போட போகிறோம். அது எப்படி போடுறோன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ பாருங்கம்மா, இந்த பழத்தை நம்ம வந்து இந்த செடி அடியில் போடணும் உரமாக. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா சுற்றி நம்ம இந்தமாதிரி பறித்து விட்டுக்கிறோம். இந்த வேரை சுற்றி இப்படி பறித்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா பறித்து விடுங்க. வேர்கிட்ட போயிடும். ம், எல்லாமே மண்ணை அப்படியே வைங்க. அப்புறம் உள்ளே போடணும். காய் காய் மெதுவாக பார்த்து இப்படி வேர் அந்த வேரில் படக்கூடாதுமா. நோண்டும் போது மே மண்ணாக எடுத்தால் போதும், ரொம்ப அடியில் வேண்டியதில்லை. அது வந்து பழம் வந்து அந்த மண்ணில் வேராக போயிடும், அது செய்ய மக்கிரும். பழம் மக்கிரும் மண்ணில் போட்டோடனே, அதனால் ரொம்ப அடியில் நோண்ட வேணாம், வேர் இருக்கும்ல. இப்போ போதும். இப்போமா இந்த பழத்தை கொஞ்சம் எல்லாம் உதிர்ற மாதிரி உதுர்த்து சுற்றி வர போட்டுடலாம். அது போடுங்க தான். இப்போ இப்படி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, ஏன்னா ஒரு பழம் தானே பழுத்துருக்கு.
நிறைய பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல ஒரு பழம் போடலாம். இது ஒரு பழம் ஃபஸ்ட்டு பழுத்தனால நம்ம எல்லா பக்கம் போடுற மாதிரி போடுறோம். போடுறோம். நல்ல வாசமாக இருக்குது பழம், நாட்டு பழம் மாதிரி. இப்போ மண்ணை தள்ளிடலாம். இப்போ எல்லாத்தையும் வெளியே தெரியாமல் நல்லா மண்ணை போட்டு மூடிடலாம். ஏன்னா எலி இது இருக்கும்னு ஒண்டிடும் வாசத்துக்கு. நல்ல வாசமாக இருக்குது பழம், டேஸ்ட்டாக இருக்க மாட்டிருக்குது. இதில் வந்து நம்ம காய் அலசுகிற தண்ணி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் உரிப்போம் பார்த்திங்களா, அதெல்லாம் போடலாம். எல்லா தண்ணியும் போடலாம். காய் அலசுற தண்ணி, மீன் அலசுற தண்ணி, கறி சிக்கன் மட்டன் அலசுற தண்ணி, இதெல்லாம் ஊற்றினா செடிக்கு நல்லா உரம் எல்லாமே. நாங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம்னு இதில் போட்டுரும் எல்லா தண்ணியும். எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்ருவேன். போ இதுகிட்டையெல்லாம் அங்கே வந்து டெய்லி நான் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். நாங்கள் ரெஸ்ட் டைம்லாம் கொஞ்சம் உட்காந்துக்குவோம். நல்லா வெயில் அடிக்கிற டைமில் நம்ம ரெஸ்ட் கிடைக்குமெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு அந்த காயெல்லாம் பார்த்துட்டு பராமரிச்சுட்டு பாரு. எங்கள் வீட்டுக்காக தான் இந்த வேலையை பூரா செய்வார். அழகாக காய்ச்சிட்டு பாருங்க, சூப்பராக. ஆனால் செடி வந்து முனையை கிள்ளி கிள்ளி விட்டுக்கணும் வளரும் போது. அதாக இருந்தால் இல்லைனா போயிட்டே இருக்கும் மேலே. சும்மா நம்ம பழுத்த காயை மண்ணில் போட்டு நல்லா மூடிட்டோம். இது வந்து அடிக்கடி பார்த்துக்கணும். ஏன்னா எலி கிளி பறிச்சிடும், அது திரும்ப நம்ம மண்ணு போட்டு மூடிடலாம். இது முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இந்த எல்லா இந்த ஃபஸ்ட் டைம் காய்ச்ச எல்லா காயும் பழத்தையும் நம்ம மண்ணில் போட்டுடணும், சாப்பிடக்கூடாது. புரியுதா? போட்டு முட்டு அதுக்கு அதான் சத்து உரம். அடுத்து வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இந்த பண்ண மாதிரியே இந்த கொய்யாக்கண்ணை பண்ணி நாங்கள் இதே மாதிரி வளர்த்துட்டு வாங்க. நீங்கள் கொய்யாக்கண்ணை வாங்கி வச்சாலும் நல்லா காய்க்கும், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. இதே கூட இன்னொரு செடி ஒன்று வாங்கினேன், அது அந்த பக்கம் வச்சுருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், வாங்க நான் பார்க்கலாம். பாருங்கம்மா, இது பாருங்கள், இதுவும் கொய்யாக்கண்ணு தான், காயெலாம் இருக்குது பாருங்கள். அந்த பெரிய கண்ணோட சேர்ந்து தான், இதையும் சேர்ந்து தான் வாங்கி வச்சோம். வச்ச இடம் நிழலாக போயிடுச்சு. இது பாருங்கள், மேலே தென்னை மரம், பப்பாளி மரம், இது பேர் நார்த்தங்காய், இது இந்த பூச்செடி இதெல்லாம் இருக்கனால நிழலாயிடுச்சு. எந்திரிக்க அதால் முடியல. நிழல் இருந்தனால தான் இது வந்து சரியாக வளர்ச்சி அடையில. வெயிலில் வச்சோம்னா இன்னும் அதேமாதிரி நல்லா வளர்ந்து காய் நிறையா காய்ச்சிருக்கும். அதனால் எந்த செடி வச்சாலும் வெயிலில் வைங்க, நிழலில் வைக்காதீங்க. வெயில் படுற மாதிரி இருக்கணும். இது வளர்கிறதுக்கு பாருங்கள் கஷ்டப்படுது, நிழலாக இருக்கனால. வெயிலில் இருந்தால் நான் அதேமாதிரி நல்லா வளர்ந்துருக்கோம். காய் பாருங்கள் வந்துச்சு, சரியாக அதெல்லாம் பெருக்கலை, சின்னதாகவே இருக்குது பாருங்கள். அது சரியாக வளர்ச்சி அடையாமல் அப்படியே சின்னதாக இருக்குது. அதனால் நிழல் இருக்கனால ரொம்ப கஷ்டப்படுது. வெயிலில் வச்சோம்னா அதேமாதிரி நல்லா பெருசாக வளர்ந்து காய் நிறையா காய்ச்சிருக்கும். இதே மாதிரி நிழலில் வைக்காமல் வெயிலில் எதுனாலும் வெயிலில் படுற மாதிரி வைங்க. ஓகே, வாங்கம்மா அடுத்து பார்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பாருங்கள், இந்த கன்று எலும்பு வச்ச கன்று பெருசாகிடுச்சு. இப்போ தான் காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது, காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அது பாருங்கள் காய்ச்சிருக்கு, காட்டுறேன் பாருங்கள். இதோ இது வந்து 5 வருஷம் ஆச்சுமா, 5 வருஷம் காத்திருந்தோம். அதுக்கப்புறம் தான் காய் காய்ச்சிருக்கு. அது ஒன்று இந்த இங்கே ஒன்று பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய காயாக இருக்குது. இனிமேல் காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மரம் எது மரம் வச்சாலும் வெயில் படுற மாதிரி வைக்கும், அப்போ தான் நல்லா காய்க்கும். நம்ம காய் எப்போதுமே காய்ச்சிட்ருக்கோம், ரைட்டா? ஓகே. இப்போ இந்த மாதிரி நிறையா செடி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குமா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோவாக எடுத்து நான் பண்ணி காட்டுறேன். ஒன்று ஒன்று எப்படி வளர்க்குறது, ஒன்று ஒன்று எப்படி நம்ம அதை வந்து அழகாக கொண்டாடுறது வளர்த்து, அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறேன். இதுவரை என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா, நன்றி, வணக்கம். இது வந்து எங்கள் செல்லப்பிள்ளை தென்னம்பிள்ளை. இது எப்போ காய் காய்க்கணும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் காய் காய்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. காய் காய்ச்சோன்னே உங்களுக்கு சொல்கிறேன்.